மேதக ஆளுநர் அவர்கள் நீங்கள் பாட்டுங்கம்மா சரியான விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இது முதல் முறை அல்ல. நம்முடைய அரசியல் சட்ட மேதை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் அவர் புத்தகத்தில் தெளிவாக சொல்கிறார், இந்த ஆரிய திராவிட இனவாத மாயைக்கு, தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன், ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். இங்கே இதெல்லாம் பேசின்னு இருக்கிற பொன்முடியோ டிஆர் பாலுவோ இவங்க மூளை டஸ்ட்பின்னாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? இந்த ஆகவே குப்பை கூட இவங்க தலையில் குப்பை தொட்டி இவங்க தலையில் இருக்குது. அதான் இவங்க அந்த குப்பையை மக்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் இனி இவங்களை கேட்க மாட்டாங்க. ஆளுநர் வந்துட்டு ஒரு நியமன பதவின்னு தானே? ஸோ வாட், ஸோ வாட், எப்படி அரசியல் சொல்லுங்க? நீங்க அனாவசியமா ஹிந்து மத கோவில்களை கையில் வச்சு கொள்ளையடிச்சுட்டு ஒரு மதத்தில் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? ஒரு மானங்கட்ட சிஸ்டம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பூரா கொள்ளக்காரங்க. கோயிலோட நிலத்தை யார் வேணா வாங்கலாமா, விற்கலாமா இவங்க? யார் சொன்னது? நிச்சயமா நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம். இந்த ஹிந்து விரோத ஹிந்து மதத்தை அழிப்பதை குறிக்கோளாக கொண்ட தீய சக்தி திமுகவின் அரசை வி உட் செக் ஆன் எவ்ரி ஃப்ரண்ட். மக்கள் மன்றத்தால் அதாவது நிறைவேற்றப்பட்ட, நான் என்ன சொல்கிறேன், பஞ்சா மக்கள் மன்றத்தால் நிறைவேற்றுங்கள்லாம் இருக்கட்டும், நான் உள்ளுக்குள்ளே போக விரும்பலை மசோதாக்கு. இப்போ ஒரு பஞ்சாயத்து இருக்குது பிள்ளையார்பட்டி, அவங்க என்ன மசோதா நிறைவேற்றலாம்? ஸ்ட்ரீட்டுக்கு லைட்டு போடுறோம், ஸ்கூலுக்கு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணோம், நாங்கள் அணுகுண்டு தயாரிப்போம்னு போட முடியுமா? அப்படி தான் நீங்கள் போட்டீங்க நீட்டுக்கு. என்ன இட் இஸ் அல்ட்ரா வைரஸ் யுவர் பவர்ஸ். உடனே மக்கள் மன்றம் மக்கள் மன்றம்னு பேசினா என்ன வேணால் போடலாமா நீங்கள்? அதெல்லாம் ஆளுநர் கவனித்து செய்வார்.